எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜெனரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 3 காணொளி. இந்த காணொளியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி: உயரம் அதிகரிப்பதற்கு ஏற்ப வெப்பநிலை குறைவு எந்த அடுக்கில் நிகழும்? உயரம் அதிகரிப்பதற்கு ஏற்ப வெப்பநிலை குறைவு எந்த அடுக்கில் நிகழும்? இதுக்கு சரியான விடை அடியடுக்கு. அடியடுக்கு. உலகின் மிகப்பெரிய பிளவு பள்ளத்தாக்கு எங்கு காணப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்பிரிக்கா. பருவக்காற்று பொய்க்க எது முக்கிய காரணமாக இருக்கிறது? இதுக்கு சரியான விடை எல் நினோ. எல் நினோ. வானொலி அலைகளை பூமிக்கு திருப்பி அனுப்புவது எந்த அடுக்கு? வானொலி அலைகளை பூமிக்கு திருப்பி அனுப்புவது எந்த அடுக்கு? அயனி அடுக்கு. அயனி அடுக்கு. புவி விரைவாக வெப்பமடைய காரணம்? புவி விரைவாக வெப்பமடைய காரணம் புவி கதிர்வீசல். புவி கதிர்வீசல். கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி? கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதி வட மிதவெப்ப மண்டலம். வட மிதவெப்ப மண்டலம். நிலநடுக்கத்தை அளவிடும் கருவி? நிலநடுக்கத்தை அளவிடும் கருவி சீஸ்மோகிராஃப். சீஸ்மோகிராஃப். வைரம் அறுக்கும் தொழிற்சாலை உள்ள இடம் எது? வைரம் அறுக்கும் தொழிற்சாலை உள்ள இடம் சூரத். ரயில் பெட்டி தொழிற்சாலை உள்ள இடம் எது? சென்னை. சென்னை. டாடா இரும்பு தொழிற்சாலை உள்ள இடம் எது? ஜாம்செட்பூர். பெல் நிறுவனம் உள்ள இடம் எது? பெல் நிறுவனம் திருச்சி. திருச்சி. மாற்றிட வேளாண்மை இந்தியாவில் எவ்வாறு அழைக்கப்படவில்லை என்பதை கண்டறியவும். மாற்றிட வேளாண்மை இந்தியாவில் எவ்வாறு அழைக்கப்படவில்லை என்பதை கண்டறியவும் ஓரா. பேராளியின் நீரோட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகர்வது? பேராளியின் நீரோட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி நகர்வது. இதுக்கு சரியான விடை நீரோட்டங்கள். நீரோட்டங்கள். அதிக அளவு சூரிய ஆற்றல் உற்பத்தி செய்யும் நாடு? ஜெர்மனி. ஜெர்மனி. எல் நினோவால் காட்டுத்தீ எந்த நாட்டில் ஏற்படுகிறது? எல் நினோவால் காட்டுத்தீ எந்த நாட்டில் ஏற்படுகிறது? தென்கிழக்கு ஆசியாவில். பூமியின் மையப்பகுதி வெப்பநிலை? பூமியின் மையப்பகுதி வெப்பநிலை பூமியின் மையப்பகுதி வெப்பநிலை பூமியின் மையப்பகுதி வெப்பநிலை 5000 டிகிரி வெப்பநிலை. கிடைமட்டமாக நகரும் புவியின் மடிப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
கிடைமட்டமாக நகரும் புவியின் மடிப்புகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஓரோஜெனிக். ஓரோஜெனிக். உலகிலேயே அதிக அளவு அணுசக்தியை பயன்படுத்தும் நாடு. உலகிலேயே அதிக அளவு அணுசக்தியை பயன்படுத்தும் நாடு. இதுக்கு சரியான விடை பிரான்ஸ். இதில் வந்து அமெரிக்கா இருந்துச்சுன்னா அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்தது இரண்டாவது இடம் பிரான்ஸ். இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கு உள்ளது? இதுக்கு சரியான விடை இந்தியாவில் சுனாமி எச்சரிக்கை மையம் ஹைதராபாத்தில் உள்ளது. பூமியின் உள்கட்டமைப்பு கோட்பாட்டை முதலில் உருவாக்கியவர் ஐசக் நியூட்டன். ஐசக் நியூட்டன். பூமியின் செங்குத்து நகர்வு கீழ்நோக்கி தள்ளப்பட்டால் உருவாகுவது ஓரோஜெனிக். ஓரோஜெனிக். வெப்பம் நிலத்தில் எவ்வாறு கடத்தப்படுகிறது? இதுக்கு சரியான விடை வெப்பசலனம். வெப்பசலனம். உலகின் மிகப்பெரிய நீர்மின் நிலையம் எங்கு உள்ளது? சீனா. சீனா. கடல் மட்டத்தில் நிலவும் சராசரி காற்றழுத்தம். கடல் மட்டத்தில் நிலவும் சராசரி காற்றழுத்தம் 1013 மில்லி பார்கள். 1013 மில்லி பார்கள். வளிமண்டல அழுத்தத்தை அளவிட பயன்படும் கருவி ஏ மற்றும் பி இரண்டும் சரி. பாராமீட்டர், அழுத்தமானி. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 3 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.